அரிசி தண்ணி சாப்பாடு கழிக்கக்கூடிய தண்ணி இருக்குங்க இல்லையா, அந்த தண்ணி நல்லா ஒரு நாள் ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நைட்டு நம்ம சாப்பாடு கழிஞ்ச தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிட்டோம்னா காலை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வெளியே ஊற்றிட்டு வெயில காய வைக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும். இதை எதுக்காக கொதிக்க சொல்கிறோம்னா அந்த மண்ணில் நல்லா தண்ணி ஊறி இருக்கு, அந்த நுண் துளைகள்லாம் வந்து போய் தண்ணியில் போய் இதாகிக்கும், ஏர்ஃபுல் இதாகிக்கும், ரிலீஃப் ஆகும். அதுக்காக தான் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லிக்விடு வந்து எப்பவுமே மண் பொருளும் போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்விடு மண்ணில் வந்து அப்படியே அப்சர்வ் இதாகிக்கும், ஆயில் இருக்கிறதுக்கு அப்படியே இதாகிக்கும். அதனால் லிக்விடு போடவே வேண்டாம். நீங்கள் சும்மா ஆர்னி இதை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ் இருந்தால் நார் போட்டிங்கன்னா தேங்காய் தேங்காய் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்டீல் நார்லாம் போடக்கூடாது. தேங்காய் நார் தான் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் லைஃப் ஒரு உங்களுக்கு வந்து துளை இல்லாமல் இருக்கு வச்சுங்க. அதே மாதிரி கரண்டியும் வந்து மண் கரண்டி மரக்கரண்டி நீங்கள் ஸ்டீல் போடவே இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுறது ஸ்டீல் தனியாக கரண்டி இந்த மாதிரி ரெண்டு மிட்டர் கரண்டி இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது இப்படி பட்டா தான் ஒன்றும் இல்லாமல் இதே நீங்கள் ஸ்டீல் கண்டி போடும்போது ஸ்க்ராச் ஆகிடும். இது மண் இது வந்து உங்களுக்கு தேக்கு கரண்டி தான், தேக்கு லாபம், தேக்கு வேம்பு தான் போடுவோம். இதுவும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க? இது நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டேமேஜான பீஸ் அதுதான் உங்களுக்கு சாம்பிள் காட்டக்காக சொல்ல தட்டி பார்த்து நம்ம தெரியுதுங்களா. ஆமாம். இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சவுண்டு போட்டு டொப்டு வெங்கல மாதிரி சவுண்டு இது டொப் டொப் டொப்னு வருது. இதுதான் வந்து உங்களுக்கு டேமேஜான இப்படி தான் பார்த்து எடுக்கணும். இது வந்து நீங்க டேமேஜ் சாம்பிள் காட்டுறீங்க. இது எடுக்கணும் அப்படிங்கறது